ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரிங் முறுக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ரிங் முறுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 200 கிராம் பச்சரிசி மாவு, எண்ணெய் பொறிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன், ஓமம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான உப்பு. நம்ம வந்து இப்ப ரிங் முறுக்குக்கு மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பாக்கலாம். வாங்க, நான் ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கேன். இந்த மாவு கிண்ணத்துல இந்த கப்பு இருக்குல்ல, இதுக்கு வந்து 1 1/4 தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் மாவுக்கு 1 1/4 தண்ணி. நம்ம வந்து எள்ளு, வெறும் மிளகாத்தூள், ஓமம், மஞ்சத்தூள், உப்பு இந்த மூணுத்தையும் இதுல போட்டுடலாம். போட்டுட்டு இப்ப என்ன பண்ண போறோம்னா தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் ஊத்திடலாம். ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொதிக்கிட்டோம் தண்ணி, நம்ம கொதிச்சு வந்தவுடனே மாவை கலந்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இந்த ஃபிங்கர் முறுக்கு. இப்ப வந்து தண்ணி கொதிக்கிட்டோம், கொதிச்ச பிறகு நம்ம பார்க்கலாம். நம்ம தண்ணி கொதிச்சிருச்சு, இப்ப வந்து மாவை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேஸை ஸ்லோ பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து 1 1/4 தண்ணி வச்சிருக்கோம். நம்மளுக்கு நல்லா சூடு ஆறி வரும்போது நல்லா சாஃப்டா நம்ம இத மசாஜ் பண்ணணும். கை வச்சு நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆறட்டும், கொஞ்ச நேரம் ஆறினோன்னு மசாஜ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாவை ஒரு 2 நிமிஷம் ஆறுற வரைக்கும் மூடி வைக்கலாம். நம்ம மாவு நல்லா கை பொறுக்க நல்லா ஆறிடுச்சு. இப்ப வந்து நம்ம இத அந்த ரிங் ரிங்கா எப்படி பண்ணணும்னு பாக்கலாம். ஒரு பிளேட்ல போட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அப்புறம்தான் பண்ணா நம்மளுக்கு நல்லா சூப்பரா ஷைனிங்கா வரும். உங்களுக்கு நானு தேங்காய் எண்ணெய் ஊத்திதான் மாவு நம்ம மாவை ரெடி பண்ணிருக்கோம். உங்களுக்கு எண்ணெய் என்ன வேணுமோ நீங்க ரெடி பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி எண்ணெய் ஊத்தி பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊத்தி நம்ம மாவு பிணையும் போது நல்ல வாசனையா ஷைனிங் வரும் உங்களுக்கு மாவு. அதுக்காக தான் நான் எதுக்குன்னா 1 கப்புக்கு 1 1/4 தண்ணி வச்சேனா மாவு வந்து நம்மளுக்கு சாஃப்டா இருக்கணும். அதுக்குதான் இத நல்லா நம்ம மசாஜ் பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு ஒயிட் கலர் துணி போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம ரிங் ரிங்கா பண்ணாதான் மாவு காயாம நம்மளுக்கு நம்ம பிணைஞ்ச மாதிரியே நல்லா சாஃப்டா உங்களுக்கு வரும். எப்படி வந்துருக்கு பாருங்க நம்ம மாவு. நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்ப வந்து நம்ம ஒரு ஒயிட் கலர் துணி போட்டு மூடிட்டு ஒயிட் கலர் துணி போட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து மாவை ரிங்கு பண்ணணும். எப்படி ரிங்கு பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபிங்கர் முறுக்க எப்படி
நம்ம ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த பூரி கட்டையில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்தமாரி நீங்கள் திரட்டிக்கோங்க. திரட்டும் போது உங்களுக்கு ஒரே மாரியாக ஒரே ரிங்காக கிடைக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு இது மாவு பிணையறதுக்கெலாம் லேட் ஆகாது. இந்தமாரி ரிங் ரிங்காக செய்கிறது தான் லேட் ஆகும். அதனால் நம்ம இந்தமாரி ஃபுல்லாக நீட்டாக திரட்டிக்கிட்டோன்னா ஒரு சின்னதாக ஒரு பால்ஸ் மாரி எடுத்தோம்ல, அதுலேயே ஒரு மூணு பண்ணலாம். அதேமாரி நம்மளுக்கு ஒரே மாதிரியாக கிடைக்கும். இப்போ இந்தமாரி இருக்குல்ல, இப்படி இருக்கிறத இந்த ரிங்கில் இப்படி சுற்றிட்டு ரிங்கில் இப்படி சுற்றிட்டு இந்த பாருங்க சுற்றிட்டு இது அவ்வளோதான். இந்தமாரி ரிங்காக பண்ணி எடுத்துக்கலாம். அதேமாரி இந்த ஃபிங்கரில் இப்படி சுற்றிட்டு இப்படி கட் பண்ணிட்டேன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்க இந்தமாரி கொஞ்சம் மெலிசாகவே நம்ம திரட்டி போடும் போது நல்லா உங்களுக்கு வெந்து வரும், நல்லா சாஃப்ட் கொடுக்கும். விரிசல் இல்லாமல் நம்ம செஞ்சுக்கலாம். நான் இன்னொரு டைமு கொஞ்சம் மாவு எடுத்து உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். நம்மளுக்கு ரெண்டு மூணு ரிங்கு பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம கடகடன்னு பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸில் ரிங் ரிங்காக பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் எல்லா மாவுலேயும் உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு அந்த ரிங் ரிங்காக இருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அதேமாரி எல்லா மாவுலேயும் நான் உங்களுக்கு ரிங் ரிங்காக பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்மளுடைய ரிங் முறுக்கெல்லாம் ரிங் ரிங்காக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ போட்டுக்கலாம். மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் அதுக்கு தான் ஒன்றுக்கு 1.5 தண்ணி வச்சு மாவு பிணைஞ்சேன். அதனால் நல்லா உங்களுக்கு சூப்பராக நம்மளுக்கு அந்த ரிங்கு பண்ண ஈஸியாக வந்திருக்கு. அப்போ தான் வந்து நம்மளுக்கு விரிசல் இல்லாமல் நல்லா அழகாக வரும் நம்ம அந்த ரிங்கு பண்ணுறதுக்கு. அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினோன்னே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சலசலப்பு நிற்கிது. நம்ம இப்போ இந்த நேரத்தில் திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காய வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும். நம்ம இப்போ திருப்பி விட்டுருக்கோம். இந்த பபுள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆனோடனே நம்ம அந்த ரிங் ரிங்காக இருக்குல்ல ரிங் முறுக்கை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு
சலசலப்பெல்லாம் நின்றுடுச்சு. நம்ம வந்து இப்போ இதை எடுத்துக்கலாம். நல்லா உங்களுக்கு மொறு மொறுன்னு வந்திருக்கு, சூப்பராக. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு தெரியுதா சத்தம். நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு கிண்ணத்தில் வச்சு காட்டுறேன் ரிங்கு முறுக்க. நம்மளுடைய ஃபிங்கர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள் சவுண்டு கேட்குதா, நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. சித்தா சமையலை பார்க்குறவங்க ரிங்கு முறுக்கு எப்படி நம்ம பண்ணோன்னு பார்த்தோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.